தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் கொரோனா தொற்று பரவல் நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் வரும் முப்பத்தி ஓராம் தேதியுடன் பொது ஊரடங்கு முடிவுக்கு வருவதையும் கருத்தில் கொண்டு இன்று சிறப்பு மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார் சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த ஆலோசனையின்போது இம்மாதம் முப்பத்தி ஒராம் தேதிக்கு பிறகும் ஊரடங்கை தொடர்வது குறித்து முதலமைச்சர் மருத்துவ நிபுணர்களிடம் கேட்டறிந்தாா் இந்த ஆலோசனையில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட அரசின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர் தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவலை தடுக்கவும் சென்னையில் தொடர்ந்து தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதை தடுக்கவும் தொடர்ந்து தமிழகத்திலும் குறிப்பாக சென்னையிலும் பரிசோதனைகளின் அளவை அதிகரிக்கவும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அவர் மருத்துவர்களிடம் கலந்தாலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தினமும் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த ஏதுவாக பரிசோதனை உபகரணங்கள் பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து வாங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா தொற்று பரிசோதனைகள் மிக அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி விரைவுபடுத்துவதன் மூலமாக தொற்று பரவலை கட்டுப்படுத்த இயலும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் மருத்துவர்களின் ஆலோசனைகளை முதலமைச்சர் கேட்டறிந்தார் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் கொரோனா தொற்று மேலாண்மை நிர்வாகத்திற்கென மாநில அரசின் சார்பில் பத்தொன்பது பேர் கொண்ட மருத்துவ நிபுணர்கள் குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளது